1945 அமெரிக்காவில் உகாயுள்ள டாக்டர் சாம்வேல் சப்பேர்டும் அவரது மனைவி மர்லினும் திருமணமாகி அங்கேயே வாழ்றாங்க. சாம் ஒரு நரம்பியல் மருத்துவர். இவங்க இருவரும் திருமணமாகி சந்தோஷமாகவே வாழ்ந்தாங்க என்று சொல்லப்படுது. இவங்க இரண்டு பேருக்கும் ஒரு குழந்தையும் பிறக்குது. இவங்க இருந்த இடத்துல சுத்தி இருந்தவங்க இவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்லயே இருந்தாங்க. 3ஆம் தேதி ஜூலை மாசம் 1954 பக்கத்தில் இருந்தவங்களை கூப்பிட்டு ஒரு டின்னர் பார்ட்டி வைக்கிறாரு சாம். இந்த பார்ட்டி நடந்து லேட் நைட் ஆனதால டாக்டர் சாம் அங்கே இருந்த ஒரு சோபாலே அசந்து தூங்கிடுறாரு. மத்தவங்க பார்ட்டியை முடித்து விட்டு தங்க தங்க வீட்டுக்கு போறாங்க. இதுக்கு பிறகு நடந்ததுதான் அமெரிக்கா வரலாற்றிலே ஒரு கொடூரமான கேஸ் ஆகவும் இன்னும் தீர்க்கப்படாத கேஸ் ஆகவும் மாறிச்சு. 4ஆம் தேதி ஜூலை மாசம் 1954 அப்போ டைம் 5:40 அந்த கிராமத்து மேயருக்கு டாக்டர் சாம் ஒரு கால் பண்ணி சீக்கிரமாக எனது வீட்டுக்கு வா, அவங்க என் மனைவியை கொன்னுட்டாங்க என்று டாக்டர் சாம் அந்த மேயருக்கு கால் பண்ணி பதட்டமாக சொல்றாரு. இதை கேட்ட மேயர் தனது மனைவியோட சாம் வீட்டுக்கு தனது காரை எடுத்துக்கிட்டு போறாங்க. அந்த மேயரின் பெயர் ஸ்பென்சர். சாம் வீட்டுக்கு வந்த ஸ்பென்சரும் அவரது மனைவியும் சாம் வீட்டில் பார்த்தது சாம் தனது உடம்பில் சட்டையே போடாம தனது இரண்டு கையையும் தனது கழுத்தில் வச்சிட்டு அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காரு. உடனடியாக போலீஸுக்கும் சொல்லப்படுது. போலீஸும் சுமார் 6 மணி அளவில் அங்கே வந்துடுறாங்க. போலீஸ் அங்கே வந்து பார்க்கும் போது மர்லின் 20க்கும் மேற்பட்ட தடவை தலையில் கத்தியால் குத்தி போர்வை முழுவதும் இரத்த வெள்ளத்தில் உடம்பில் எந்த ஒரு துணியும் இல்லாமல் கொடூரமாக இறந்து கிடந்ததாகவும் போலீஸ் ஆபீசர் சொன்னாங்க. ஆட்டோப்சி ரிப்போர்ட்ல மர்லின் சுமார் 4:30 இறந்திருக்கலாம் என்றும் இறக்கும் போது மர்லின் 4 மாதம் பிரெக்னண்டாக இருந்ததாகவும் அது ஆண் குழந்தை என்றும் சொன்னாங்க. இதனை பற்றி சாமிடம் விசாரித்த போது சாம் என்ன சொன்னார் என்றா, தான் தூங்கிட்டு இருந்ததாகவும் திடீரென்று தனது மனைவி கத்தி தன்னை கூப்பிட்டதாகவும் தான் போய் பார்க்கும் போது ஒரு வெள்ளை கலர் உருவம் தனது மனைவியை அட்டாக் பண்ணதாகவும் தான் தடுக்க போகும் போது தனது கழுத்தில் பலமாக தாக்கியதாகவும் உடனடியாக தான் மயங்கி விழுந்ததாகவும் மயக்கம் தெளிந்து எழும்பும் போது தனது மனைவி இறந்து கிடந்ததாகவும் உடனடியாக எனது மகனுக்கு என்னாச்சோ என்று பார்க்க போகும் போது அவன் தூங்கிட்டு இருந்ததாகவும் தனது மகனது ரூம் கதவுக்கு பின்னால் இருந்து அந்த வெள்ளை உருவம் தப்பித்து ஓடியதாகவும் அந்த உருவத்தை துரத்திட்டே சாம் ஓடியதாகவும் சொன்னார். அந்த உயரமான வெள்ளை உருவம் ஒரு ஏரியை நோக்கி ஓடியதாகவும் சாமுக்கு ஓட முடியாத அளவுக்கு மூச்சு இழைத்ததால அப்படியே அதிலே நின்றுட்டதாகவும் உடனடியாக தன்ற நினைவை தான் இழந்துட்டதாகவும் சுயநினைவுக்கு தான் வந்த போது தான் தனது வீட்டில் நின்றதாகவும் தனது சட்டை மற்றும் தனது வாட்ச் காணாமல் போனதாகவும் சொன்னார். போலீஸ் உடனடியாக சந்தேகப்பட்டது டாக்டர் சாமத்தான். இந்த கேஸ பொறுத்த மட்டும் இல்ல 4 ஃபேமஸான தியரிஸ் இருக்கு, வாங்க அதை பார்க்கலாம். தியரி 1, ஜெய்பர் எனும் ஆபீசர் இந்த கொலையை சாம் தான் பண்ணியிருப்பதாகவும் ஏனென்றால் கிரைம் சீனில வெளியில இருந்து யாருமே உள்ள வந்ததுக்கான தடயம் இல்லை என்றும் மற்றது அங்கு எந்த ஒரு பொருளும் திருட்டு போகல என்றும் அது திருட்டுக்காக நடந்த கொலை இல்லை என்றும் சொன்னார். சந்தேகப்படும்படி சாமோட வாட்சும் சாமோட சில திங்ஸும் ஒரு பையில போட்டு வெளியே வீசப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொருட்கள் எல்லாமே ரத்தத்தில் நனைந்து போயிருந்தது. இந்த எவிடன்ஸை வைத்து சாமை கைது செய்து ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் சாம் இந்த கொலையை பண்ணலை என்றே சொல்லிட்டு இருந்தார். சாமுக்கு 2 சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்க இந்த கேஸை மறுவிசாரணை பண்ணணும் என்று 1966 முன்வைக்கிறாங்க. இதனாலேயே டாக்டர் சாம் விடுவிக்கப்படுறார். ஃபாரன்சிக் ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்க என்றா, கொலை நடந்த இடத்துல கொலையாளியின் ரத்தம் இருந்ததாகவும் ஆனால் அந்த ரத்தம் மர்லினின் ரத்தத்தோட கலந்து கண்டுபிடிக்க அளவுக்கு போயிருச்சு என்றும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கொலை செய்தவன் ஒரு இடதுகை பழக்கம் உள்ளவன் என்றும் சாமோ வலதுகை பழக்கம் உள்ளவன் என்றும் ஃபாரன்சிக் ஆபீசர் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மர்லினின் பற்கள் சிதறி கிடந்ததாகவும் கொலை நடந்த சமயம் மர்லின் கொலையாளியுடன் சண்டை போடும் போது தனது பற்களால் கடித்திருக்கலாம் என்றும் அந்த மாதிரி கடிபட்ட காயம் சாமிடம் இல்லை என்றும் இன்னும் நம்ப தகுந்த ஆதாரமாக அந்த ரூம் கதவின் கைப்பிடியில் இன்னொரு நபரின் ரத்தம் கிடைத்ததாகவும் அப்போ வெளியே இருந்து தான் யாரோ வந்து கொலை பண்ணி இருக்கலாம் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. தியரி 2 சாம் சொன்னது உண்மைதான் என்றும் சாம் பார்த்த அந்த உருவத்தை அவரின் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களும் பார்த்ததாகவும் அப்போ டைம் ஒரு 3 மணி இருக்கும் என்றும் வாக்குமூலத்தில் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சாமின் கழுத்தில் ஒரு எலும்பு முறிவு இருந்ததாகவும் இந்த எலும்பு முறிவு காயமானது தானாகவே ஏற்படுத்திருக்க இயலாது என்றும் யாரோ இவரை பலமாக தாக்கியதால் தான் ஏற்பட்டிருக்கும் என்றும் சொன்னாங்க. சாமும் சாமின் பையனும் இந்த கொலையை ரிச்சர்ட் தான் பண்ணியிருக்கலாம் என்று கூறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாமின் பையன் இப்போ மட்டும் தனது அம்மாவை கொன்றவனை தேடிக்கிட்டு தான் இருக்காரு. சாமின் பையன் ஏ ரிச்சர்ட் தான் கொலை செய்து இருக்கலாம் என்று சொல்றாரு என்றா, தனது அம்மாவின் 2 மோதிரங்கள் ரிச்சர்டிடம் இருந்ததாகவும் ரிச்சர்டுக்கு தனது வீட்டில் உள்ள இடங்கள் நல்லாவே தெரியும் என்று சொன்னாரு. ஆனால் ரிச்சர்டோ பாலிகிராப் டெஸ்ட் அதாவது உண்மையறியும் சோதனையில் தான் மர்லினை கொல்லவில்லை என்று சொல்லிடுறார். இதனாலேயே ரிச்சர்ட் இந்த கேஸில் இருந்து வெளியே வரார். ஆனால் வேறு ஒரு கேஸில் கைது செய்யப்படுறாரு. கைது செய்து சிறையில் இருந்த சில காலத்திலேயே இறந்தும் போறாரு. இறக்கும் போது தான் மர்லினை கொன்றதாகவும் சொன்னார். தியரி 3, இந்த தியரியின் படி இந்த
கொலையை பண்ணினது ஒரு பெண் தான் என்றும் அந்த பெண் மேஜரின் வைஃப் தான் என்றும் சொன்னாங்க. ஏனென்றால் மேஜருக்கும் கொலை செய்யப்பட்ட மர்லினுக்கும் தகாத உறவு இருந்திருக்கலாம் என்றும் இதனை தெரிந்து கொண்ட மேஜரின் மனைவி கொலை செய்திருக்கலாம் என்றும் சொன்னாங்க. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் கொலை நடந்து அடுத்த நாள் காலையில மேஜரின் மனைவி தீமூட்டி எதையோ எடுத்துட்டு இருந்ததாகவும் அது ரத்தம் படிந்த துணியை தான் எரிந்து கொண்டிருந்ததாகவும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மேஜரின் மனைவி ஒரு இடதுகை பழக்கம் உடையவர் என்றும் சொன்னாங்க. இருந்தும் போதிய ஆதாரம் இல்லாத காரணத்தினால் அவரையும் விடுதலை செய்கிறாங்க. தியரி நாளின்படி இந்த கொலையை மேஜர் தான் பண்ணி இருக்கலாம் என்றும் இவன் இந்த மாதிரி வீடுகளுக்குள் பூந்து கண்மூடித்தனமாக தாக்குவான் என்றும் மர்லின் கடித்த மாதிரி பல்லடையாளம் மேஜரின் கழுத்தில் இருந்ததாகவும் சொன்னாங்க. இருந்தும் போதிய ஆதாரம் இல்லாத காரணத்தினால் அவரையும் விடுதலை செய்கிறாங்க. டாக்டர் சாம் தனது 46 வயதில் லிவர் ஃபெயிலியரால் இறந்து போறாரு. July 4, 1954 அன்று கொல்லப்பட்ட மர்லினின் கேஸ் இப்போ மட்டும் கண்டுபிடிக்கப்படாமல் தான் இருக்கு. This case is unsolved.